பாடல் அதிகாரம் குரல் 10. முகம் மலர விருந்தினரை வரவேற்போம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. கேள்வினா பயப்படக்கூடாது, ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பேன். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வர்றாங்க, வர்றவங்கள எப்படி வரவேற்கணும்? நான் வேகமா ஓடி போய் வரவேற்பேன் அங்கிள். ஓகே. எங்க வீட்ல நாய்கள் சாக்கிறதுன்னு போர்டு வச்சிடுவேன். இதெல்லாம் செய்யக்கூடாது. இதுக்கு பதிலா நாம முதல்ல சொன்னீங்க இல்லையா, ஓடி போய் வரவேற்போம், அது மாதிரி நம்ம முகத்துல புன்னகை வச்சுக்கணுமா. அது மட்டும் இல்ல, கண்ணில் லேசாக சிரிப்பு இருக்கணுமா. கண்ணகி அப்படிலாம் என்ன அர்த்தம் தெரியுமா? அவ பேருக்கு கண்ணகி. அதான் கண் இல்லாதவங்களா? ஆ, கண்ணகின்னு அர்த்தம் இல்லை, கண்ணால் நகுபவள் அப்படின்னு அர்த்தம். சாரி அங்கிள். நகுதல்னா என்ன? சிரித்தல். அப்படியா அங்கிள்? கண்ணு சிரிக்கணும், முகம் சிரிக்கணும், அகம் சிரிக்கணும். இப்படி இருந்தால் தான் வர்றவங்க சந்தோஷமாக நம்மளை என்ன பண்ணுவாங்க, உள்ளே வந்து வணக்கம் சொல்லி உள்ளே வருவாங்க. நாம் முகத்தை மாற்றிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க முகம் வாடி போயிருமா. எதை போல அப்படின்னு கேட்டால், நீங்கள் என்னென்ன பூ உங்களுக்கு தெரியும் நீ சொல்லு. ஜாஸ்மின், மல்லிகை. சரி, நீ சொல்லு. ரோஸ். சரி, இப்போ நான் ஒரு பூ சொல்ல போகிறேன். அந்த பூ மோந்து பார்த்தா வாடிடும், இப்படி முகத்துக்கிட்ட மூட்டை வச்சு பார்த்தா வாடி போயிடும். அந்த பூவை திருவள்ளுவர் பயன்படுத்துகிறாரு, 2-3 குரலில் அது வருது. அந்த பூ பேர் என்ன? அனிச்சம்பூ. வெரி குட் பொம்மி. அனிச்சப்பூ. அனிச்சம்பூவா? ஆ, இந்த பூவை மோந்து பார்த்தா வாடிடும்ங்கிறது மாதிரி நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள நாம் முகத்தை மாற்றிக்கிட்டு வரவேற்றோம்னா உள்ளே வரமாட்டாங்களாம். மோப்ப குளையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குளையும் விருந்து. மோப்ப குளையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குளையும் விருந்து. முகம் திரிந்து நோக்கினால் அனிச்சப்பூவை முகர்ந்து பார்த்தால் எப்படி வாடி போகுமோ அதுபோல அவர்களுடைய முகமும் வாடி போகும். அப்ப இப்ப தெரிஞ்சுக்கிட்டமா, நாம் என்ன செய்யணும்? சந்தோஷமா வரவேற்கணும். நிச்சயமா அங்கிள். இப்ப நீ சொன்ன உங்க வீட்டுல ஒரு நாய்கள் ஜாக்கிரதை போர்டு போட்டுக்கின்னு, ஒருத்தன் வீதி வழியா போயிருக்கான், ஒரு வீட்டுல நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டுருக்கு. அவனுக்கு என்ன ஆசைன்னா எத்தனை நாய் இருக்குன்னு பாப்போன்னு மெதுவாக உள்ள போய் பார்த்துருக்கான். ஒரே ஒரு குட்டி நாய் மாத்திரம் இருந்திருக்கு. என்னடா அது, ஒரு குட்டி நாய் தான் இருக்கு, நாய்கள் ஜாக்கிரதை போர்டு போட்டுருக்கானேன்னு போய் கதவை காலி மேலே அடிச்சிட்டான். உள்ள இருந்து ஒருத்தர் வந்து, யார் நீ, எங்க வந்த, ஏன் வந்த, எப்படி வந்த அப்படின்னாரு. நான் சொன்னா, மொத்தம் 2 நாய் உன்னை கட்டி போட்டிருக்காங்க, உன்னை அவுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனானா. அப்போ தெரிஞ்சதா, மோப்ப குளையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குளையும் விருந்து. கரெக்ட் அங்கிள், நீங்க சொல்றதை இனிமே நாங்க ஃபாலோ பண்றோம். திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக பயன்படுத்தும் பூ எது? சரியான பதில் அனிச்சம்பூ.